அவ்வளோட வெயிட் பண்ணியிருந்தீங்களா? ஸோ அதுக்கான ப்ரோமோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. செம்ம பரபரப்பாக போயிட்டு இருக்கு நம்ம மீனாக்கும் விஜயாக்கும். ஸோ என்ன மேட்டர்னா, நம்ம மீனாக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடம்பு முடியலனு சொல்லிட்டு மனுஜோட ரூமில் போய் படிக்கிறாரு நம்ம முத்து. அவங்க ரெஸ்ட் எடுத்து நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முத்து போயிட்டு பாலும் மெடிசன் வாங்கிட்டு சொல்லிட்டு போயிருக்காங்க. அந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா விஜயா பார்த்துட்டு என்னடி இங்கே பார்த்து தூங்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு வெளியே அனுப்பி வைக்கிறாங்க. ஏன்னா நம்ம ரோகினியும் ரொம்ப ஒன்றிஞ்சும் உள்ளே படுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க ஒர்க் போயிட்டு வராங்களே. ஸோ அதனால் பெட்டில் தான் போட்டுன்னு சொல்லிட்டு அவங்க பிடிக்க ஒரு பக்கம் நின்று இருக்காங்க. ஸோ தர தரம் நம்ம மீனை வெளியே ஏற்றுனது நம்ம முத்து பார்த்தீங்கன்னா செம்ம கடுப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அங்கே செம்ம சண்டை போடுறாரு. நான் தான் உள்ள படுக்க சொன்னால் அவளுக்கு உடம்பு முடியலன்னு சொல்லிட்டு படுக்க வச்சுட்டு போயிருந்தேன், நீங்கள் இப்படி பண்ணுறது ரொம்ப தப்பு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா நம்ம மீனா வந்து நல்லா தூங்கிட்டாங்க, சமைக்கல அடுத்த நாள் காலையில். அதனால வந்து பார்த்தீங்கன்னா விஜய் வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. நம்ம முத்து வந்து சொல்கிறாரு அண்ணாமலைக்கு மட்டும் தான் சமைக்க முடியும், வேற யாருக்கும் சமைக்க முடியாதுன்னு.